செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. வெப்சைட் anatomictherapy.org வெப்சைட்டை அடிக்கடி பாருங்கள். யூடியூப் சேனல் ஹீலர் பாஸ்கரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடிக்கடி பாருங்கள். டெலிகிராமில் @IamHealerBhaskar ஒரு சேனல் இருக்குங்க. பல நல்ல விஷயங்களை நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேங்க, அதை பாருங்கள். அன்பு நண்பர்களே, கர்ப்பகால கல்வி அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நாம் பார்க்கலாம். கர்ப்பிணி பெண்கள் கர்ப்பகாலத்தில் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு கல்வி கற்றுக் கொடுக்க முடியுமா, சிலபஸ் என்னன்னு கேட்குறாங்க. புரிந்து கொள்ளுங்கள், கர்ப்பகாலத்தில் அம்மா தன் கண்ணால் எதையெல்லாம் பார்க்குறாங்களோ அதெல்லாம் குழந்தை ரெக்கார்ட் பண்ணிக்கும், வைத்து கொண்டிருக்கிற குழந்தை ரெக்கார்ட் பண்ணிக்கும். கர்ப்பகாலத்தில் அம்மா தன் காது வழியாக எந்தெந்த ஓசைகளை கேட்குறாங்களோ அதெல்லாம் குழந்தை புரிஞ்சுக்கும், பதிவு பண்ணிக்கும். கர்ப்பகாலத்தில் அம்மா எதையெல்லாம் சாப்பிட்றாங்களோ, சுவைக்கிறாங்களோ, அந்த சுவையெல்லாம் அந்த கர்ப்பகாலத்துக்குள்ளே இருக்கிற அந்த வயிற்றுக்குள் இருக்கிற குழந்தை புரிஞ்சுக்கும், உணரும். கர்ப்பகாலத்தில் ஒரு அம்மா மூக்கு வழியாக என்னென்ன சுவாசங்களை எல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அது குழந்தைக்கு ரெக்கார்டாக மாறிடும். கர்ப்பகாலத்தில் ஒரு அம்மாவுடைய உணர்வுகள், டென்ஷன், கோபம், பயம், கவலை, சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், இந்த உணர்வுகள் எல்லாம் குழந்தைக்கு ரெக்கார்டாகும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் குழந்தை வைத்துக்கொண்டிருக்கிற குழந்தைக்கு நீங்கள் எந்த மாதிரி ரெக்கார்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 10 மாதத்தில் அந்த அம்மா தன் கண்ணால், காதால், வாயால், மூக்கால், உணர்வால் உணர்கிற எல்லா விஷயங்களும் நல்ல விஷயமாக இருந்தால் அந்த குழந்தை நல்ல பதிவுகளோடு பிறக்கும். அதனால் கர்ப்பகால பெண்கள் பார்க்கும் விஷயங்கள்லாம் நல்ல விஷயமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். காதில் நல்ல சத்தங்களை கேட்கணும், தேவையில்லாத இறைச்சல் சவுண்டை அவாய்ட் பண்ணணும். இந்த கண்ணுக்கு வந்து இந்த நாடகத்தை காமிக்கவே கூடாது. வாய், மூக்கு, சுவாசம், உணர்வு, இது எல்லாம் ஒழுங்கு பண்ணிங்கன்னா இது எல்லாமே இந்த குழந்தைக்கு ரெக்கார்டாக மாறும். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, நல்ல பதிவுகளோடு கர்ப்பகாலத்தில் வாழ வேண்டும். சண்டை, கோபம், டென்ஷன், இறைச்சல், கடுப்பு, வேதனை, இதெல்லாம் அந்த கர்ப்பகாலத்தில் அந்த அம்மா அனுபவித்தா இது அந்த குழந்தைக்கு ரெக்கார்டாயிரும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல பதிவுகளை குழந்தைகளுக்கு கொடுங்கள். இதுதான் கர்ப்பகால கல்வி. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, உங்கள் குழந்தைக்கு ஒருவேளை ஜெர்மன் மொழி கற்றுக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கர்ப்பகாலத்தில் அம்மா ஜெர்மன் படம் பார்த்தா போதும், இல்லை ஜெர்மன் மொழியை காதில் கேட்டால் போதும். நல்லா கேவனிங்க, இந்த அம்மாவுக்கு ஜெர்மன் மொழி கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை, காதில் கேட்டால் குழந்தை கற்றுக்கொள்ளும். இப்போ குழந்தைக்கு வந்து நாட்டியம் சொல்லிக் கொடுக்கணும்னா கர்ப்பகாலத்தில் இந்த அம்மா நாட்டியமெல்லாம் ஆட வேண்டாம், நாட்டியம் வீடியோவை பார்த்தா அந்த குழந்தை அதை கற்றுக்கும். குழந்தைக்கு பாடல் கற்றுக் கொடுக்கணும்னா கர்ப்பகால பெண் நல்ல இசை பாடல்களை கேட்டால் அந்த பாடல்கள் குழந்தைக்கு ரெக்கார்டாயிரும். புரிஞ்சுக்கிங்க, முக்கியமான விஷயம் என்னென்னா கர்ப்பகாலத்தில் அம்மாவுக்கு எதுவும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்துக்கு கஷ்டமான ஒரு கணக்கு இருக்குது, மேக்ஸ், ஒரு அம்மா பள்ளிக்கூடத்துக்கே போகாத கணக்கெல்லாம் தெரியாத அம்மாவாக இருந்தாலும் கடினமான கணக்கை ஒரு வீடியோவை பார்த்தாங்கன்னா இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கணக்கு அந்த குழந்தைக்கு பதிவாயிரும். இதாங்க விஷயம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதுங்க. மீண்டும் சொல்கிறேன், கர்ப்பகாலத்தில் அம்மா தன் கண்ணால், காதால், வாயால், மூக்கால், உணர்வுகளால் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் உணர்கிறாங்களோ, பார்க்குறாங்களோ, கேட்குறாங்களோ இது எல்லாமே குழந்தைக்கு ரெக்கார்டாகுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நல்ல விஷயங்களை பதிவு செய்யுங்கள், கெட்ட விஷயங்களை முடிந்தவரை அவாய்ட் செய்யுங்கள், தவிர்த்து விடுங்கள். இதுதான் கர்ப்பகால கல்வி.
மேலும் விவரங்களுக்கு www.anatomictherapy.org அடிக்கடி பாருங்கள். அதில் பல்வேறு ஊர்களில் பல்வேறு நிகழ்ச்சி நடக்குது, அதையெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. மேலும் விவரங்களுக்கு 9944221007 அப்படிங்கிற எனது அலுவலகத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க கூகுள் பே ஜிபேல 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் கொடுக்கலாம், நன்கொடை தேவைப்படுகிறது. அம்மி அம்மி இயற்கை அங்காடியில் உங்களுக்கு ஏதாவது பொருள் வேணும்னா 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நல்ல பொருட்களை வாங்கி வீட்டில் பயன்படுத்துங்கள். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.